ஓம் ஷாந்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அவியக்த பாப் திருப்புதல் தேதி பதினாறு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆன்மீக ட்ரில் பாப் தாதா அனைத்து குழந்தைகளின் இனிமையான அமைதி நிலையை பார்த்துக்கொண்டு இருக்கிறார் ஒரு வினாடியில் அமைதி நிலையில் உறுதியாக நிற்கும் பயிற்சி எதுவரை வந்திருக்கிறது இந்த நிலையில் எப்பொழுது இருக்க விரும்புகிறீர்களோ அப்பொழுது அதில் உறுதியாக இருக்க முடிகிறதா அல்லது நேரம் பிடிக்கிறதா ஏனென்றால் இனிமையான அமைதி நிலை உங்கள் அநாதி சொரூபமாக உள்ளது ஆதி சொரூபம் சப்தத்தில் வருவது ஆனால் அமைதியே அனாதி அழியாத சம்ஸ்காரமாக உள்ளது ஆக தன்னுடைய அனாதியான சம்ஸ்கார அனாதி சொரூபத்தை அனாதி சுபாவத்தை அறிந்து கொண்டு எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது அந்த சொரூபத்தில் நிலைத்துவிட முடிகிறதா எண்பத்தி நான்கு பிறவிகள் சப்தத்தில் வரவேண்டி உள்ளது அதனால் எப்பொழுதும் சப்தத்தில் வரும் பழக்கம் உள்ளது ஆனால் அனாதி சொரூபம் அமைதியாக இருப்பதாலும் இந்த சமயம் சக்கரம் முடிவடைவதாலும் அமைதியான வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் இப்போது வீட்டிற்கு செல்லும் நேரம் அருகில் உள்ளது இப்பொழுது முதல் இடை கடைசியின் மூன்று கால பாகத்தை முடித்துவிட்டு தனது அநாதி சொரூபத்திலும் அநாதி நிலையிலும் நிலைத்து இருக்கும் நேரமாக இருக்கிறது அதனால் இந்த சமயம் இந்த பயிற்சி அதிக அவசியமாக உள்ளது நான் கர்மேந்திரியங்களை வென்றுவிட்டேனா என தன்னை தான் சோதித்து பாருங்கள் சப்தத்தில் வர விரும்பாத பொழுது இந்த வாயின் சப்தம் தன் பக்கம் இழுப்பது இல்லையே இதைதான் ஆன்மீக ட்ரில் என்று சொல்லப்படுகிறது தற்காலத்தில் நேரத்திற்கு தக்கபடி ஷரீரத்தின் அனைத்து வியாதிகளையும் போக்க உடற்பயிற்சி கற்பிக்கின்றனர் அதேபோல இந்த சமயம் ஆத்மாவை சக்திசாலியாக மாற்ற இந்த ஆன்மீக ட்ரில் செய்யும் பயிற்சி செய்ய வேண்டும் நாலாபுறமும் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் சப்தத்தின் நடுவே இருந்த பொழுதும் சப்தத்தில் இருந்து விலகி விலகியிருக்கும் கால பயிற்சி இப்பொழுது தேவைப்படுகிறது அமைதியான சூழ்நிலையில் அமைதியை உருவாக்குவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அமைதியற்ற சூழ்நிலைக்கு நடுவில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த தான் தேவைப்படுகிறது அந்த மாதிரியான பயிற்சியை அறிந்திருக்கிறீர்களா தன்னுடைய பலவீனங்களின் குழப்பமாக இருந்தாலும் சம்ஸ்காரங்களின் காரணத்தால் எழும் வீண் எண்ணங்களுடைய குழப்பமாக இருந்தாலும் அத்தகைய குழப்பம் நிறைந்த சமயத்தில் தன்னை அசையாதவராக மாற்ற முடிகிறதா அல்லது நேரம் பிடிக்கிறதா ஏனென்றால் நேரம் பிடிக்கும் பழக்கம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏமாற்றக்கூடும் கடைசி நேரத்தில் அதிக நேரம் கிடைக்காது கடைசி முடிவை தீர்மானிக்கும் பரீட்சை பேப்பர் சில வினாடிகள் அல்லது நிமிடங்களே இருக்கும் ஆனால் நாலாபுறமும் குழப்பம் நிறைந்திருக்கும் சூழ்நிலையில் அசையாதவராக இருப்பதில்தான் நம்பர் கிடைக்கும் ஒருவேளை நீண்ட காலமாக குழப்ப நிலையை அசையாத நிலையாக மாற்ற நேரம் பிடிக்கும் பழக்கம் இருந்தால் கடைசி சமயத்தில் என்ன முடிவு வரும் அதனால் இந்த ஆன்மீக எக்ஸசைஸை பயிற்சி செய்யுங்கள் மனதை எங்கே எவ்வளவு நேரம் நிற்க வைக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அங்கே நிற்க வைக்க முடியும் கடைசி பேப்பர் மிகவும் சுலபமானது இந்த தான் வரப்போகிறது என முன்கூட்டியே சொல்லப்படுகிறது ஆனால் மிக குறைந்த நேரத்தில் நம்பர் கிடைக்கும் அப்பொழுது மனநிலையும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் தேகம் தேக சம்பந்தம் தேகத்தின் சம்ஸ்காரம் மனிதர்கள் மற்றும் உடமைகள் அதிர்வலைகள் வாயுமண்டலம் அனைத்தும் இருந்தாலும் அவை உங்களை கவர்ச்சி செய்யக்கூடாது இதைதான் மோகமற்ற சக்திசாலி சொரூபம் என்று சொல்லப்படுகிறது அந்த மாதிரி பயிற்சி உள்ளதா மக்கள் கதறிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் அசையாதவராக இருக்க வேண்டும் இயற்கையும் மாயையும் அனைத்தும் தங்கள் கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீங்கள் விலகியும் தந்தைக்கு அன்பாகவும் இருக்கும் நிலையில் இருக்க வேண்டும் இதைதான் பார்த்தும் பார்க்காமல் இருப்பது கேட்டும் கேட்காமல் இருப்பது என சொல்லப்படுகிறது அந்த மாதிரி பயிற்சி இருக்க வேண்டும் இதைதான் இனிமையான அமைதி சொரூப நிலை என சொல்லப்படுகிறது பாப்தாதா நேரத்தை கொடுக்கிறார் ஒருவேளை ஏதேனும் குறை இருந்தால் இப்பொழுது கூட நிரப்ப இயலும் ஏனென்றால் நீண்ட கால கணக்கை பற்றி சொல்லப்பட்டது எனவே இப்பொழுது சிறிதளவு வாய்ப்பு உள்ளது எனவே இந்த பயிற்சியின் மீது முழு கவனம் வையுங்கள் இந்த பயிற்சியின் ஆதாரத்தில்தான் மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைவதோ அல்லது வெறுமனே தேர்ச்சி அடைவதோ உள்ளது அப்படிப்பட்ட பயிற்சி இருக்கிறதா சமயத்தின் மணி அடிக்கும் பொழுது தயாராக இருப்பீர்களா அல்லது இப்பொழுது தயாராக வேண்டும் என யோசிப்பீர்களா இந்த பயிற்சியின் காரணத்தால் எட்டு ரத்தினங்களின் மாலை மிகச் சிறியதாக உருவாக்கப்பட்டுள்ளது மிக குறைந்த நேரத்திற்கானது வினாடியில் முக்தி அல்லது ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பெற அனைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது என நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா அதேபோல கடைசி நேரத்திலும் நம்பர் கிடைப்பது சிறிது நேரத்தின் விஷயமாக இருக்கிறது ஆனால் சிறிதளவு கூட குழப்பம் இருக்கக்கூடாது புள்ளி என்று சொன்னவுடன் புள்ளியில் நின்று நின்றுவிட வேண்டும் அவ்வளவுதான் புள்ளி ஆடக்கூடாது அதற்காக அந்த நேரம் நான் ஆத்மா நான் ஆத்மா என்ற பயிற்சியை ஆரம்பிக்க கூடாது அது செல்லாது ஏனென்றால் சொல்லப்பட்டுள்ளது அனைத்தும் கடைசி முயற்சியை செய்து பார்க்கும் இயற்கையிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறது மாயையிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறது அவை அனைத்தும் முயற்சி செய்யும் அவை கடைசி முயற்சி செய்யும் மற்றும் உங்களுக்கு கடைசி கர்மாதீத் பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலை வரும் இரண்டு பக்கங்களின் மிக சக்தி வாய்ந்த காட்சியாக இருக்கும் அதுவும் முழு வேகத்தில் இருக்கும் இதுவும் முழு வேகத்தில் இருக்கும் ஆனால் ஒரு வினாடியின் வெற்றி வெற்றி முரசை ஒழிக்க செய்யும் கடைசி பேப்பரை என்னவென்று புரிந்து கடைசி பேப்பரை என்னவென்று புரிந்து கொண்டீர்களா முதல் நம்பரில் வந்தே ஆக வேண்டும் என அனைவரும் சுப எண்ணம் வைக்கிறீர்கள் மேலும் வைக்கவும் வேண்டும் எனவே எப்போது நாலாபுறமும் உள்ள விஷயங்களில் வெற்றி பெறுகிறீர்களோ அப்பொழுது ஒன்றில் வருவீர்கள் ஒருவேளை ஒரு விஷயத்தில் சிறிதளவு வீண் எண்ணங்கள் வந்தாலோ அல்லது நேரம் வீணாக போனாலோ நம்பர் பின்னால் சென்றுவிடும் அதனால் அனைத்தையும் சோதனை செய்யுங்கள் நாலாபுறமும் சோதனை செய்யுங்கள் இரட்டை வெளிநாட்டினர் அனைத்திலும் தீவிரமாக செல்ல விரும்புகிறீர்கள் அல்லவா அதனால் தீவிர முயற்சி அல்லது முழு கவனத்தை இந்த பயிற்சியில் இப்பொழுது இருந்தே கொடுத்து செல்லுங்கள் புரிந்ததா கேள்வியையும் அறிந்திருக்கிறீர்கள் மற்றும் நேரத்தை பற்றியும் அறிந்திருக்கிறீர்கள் அப்பொழுது அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் ஒருவேளை முன்பாகவே கேள்வி தெரிந்துவிட்டால் அதற்காக தயார் செய்து விடுகிறார்கள் பிறகு தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள் நீங்கள் அனைவரும் தேர்ச்சி தானே நல்லது இந்த சீசனில் பாப்தாதா ஒவ்வொருவரும் சந்திக்க திறந்த கஜானாவை திறந்து வைத்துள்ளார் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை பிறகு சொல்வோம் இப்பொழுது திறந்த பொக்கிஷத்திலிருந்து எடுத்துக்கொள்ள யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எடுத்துக்கொள்வீர்கள் நாடகத்தின் காட்சி எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த பருவத்தில் பாரதவாசிகளாக இருந்தாலும் சரி வெளிநாட்டினராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் சிறப்பான வரதானம் கிடைத்திருக்கிறது பாப்தாதா என்ன உறுதிமொழி கொடுத்து இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் இந்த பருவத்தின் பழத்தை சாப்பிடுங்கள் பழம் என்பது சந்திப்பு மற்றும் வரதானம் அனைவரும் சீசனின் பழத்தை சாப்பிட பாப் பாப்தாதாவிற்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது இருந்தும் சாக்கார உலகில் அனைத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது இப்பொழுது மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் மற்றதை பருவத்தின் கடைசியில் சொல்வோம் சேவை செய்யும் இடங்கள் தனித்தனியாக இருக்கின்றன ஆனால் சேவையின் லட்சியம் ஒன்றுதான் ஊக்கம் உற்சாகம் ஒன்றுதான் ஆகவே பாப்தாதா அனைத்து இடங்களுக்கும் விசேஷ மகத்துவம் கொடுக்கிறார் ஒரு இடம் மகத்துவமானது மற்றது குறைந்தது என்பது கிடையாது எந்த இடத்திற்கு குழந்தைகள் சென்றாலும் அங்கிருந்து ஏதாவது நல்ல பலன் அவசியம் வெளிப்படும் சிலருக்கு விரைவாக வெளிப்படுகிறது சிலருக்கு நேரம் வரும்பொழுது வெளிப்படுகிறது ஆனால் எல்லா பக்கமும் சிறப்பு இருக்கிறது எவ்வளவு நல்ல நல்ல ரத்தினங்கள் வெளிப்பட்டு இருக்கிறார்கள் நாம் சாதாரணமானவர்கள் என புரிந்து கொள்ள வேண்டாம் அனைவரும் சிறப்பானவர்களே ஒருவர் விசேஷமானவர் இல்லை என்றால் பாபாவிடம் வந்தே இருக்க மாட்டார் சிறப்பு உள்ளது ஆனால் சிலர் சிறப்பை சேவையில் ஈடுபடுத்துகின்றனர் சிலர் சேவையில் ஈடுபடுத்த இப்பொழுது தயாராகிக் கொண்டு இருக்கிறார்கள் மற்றபடி அனைவரும் விசேஷ ஆத்மாக்களே அனைவரும் மகாரதிகளாக மகாவீரர்களாக இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரின் புகழை சொல்லத் தொடங்கினால் மிக பெரிய மாலை ஆகிவிடும் சக்திகளை பார்த்தால் ஒவ்வொரு சக்தியும் மகான் ஆத்மாவாக உலக நன்மை செய்யக்கூடிய ஆத்மாவாக தெரிகிறார் அப்படித்தானே இருக்கிறீர்கள் அல்லது அவரவரிடத்திற்கு நன்மை செய்யக்கூடியவரா நல்லது அடுத்த முரளி திருப்புதல் தேதி பத்தொன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அமிர்த வேலை உயர்ந்த பிராப்திகளின் வேலை இன்று ஆன்மீக தோட்டத்துக்கு சொந்தக்காரர் தன்னுடைய ஆன்மீக ரோஜா மலர்களின் தோட்டத்தை பார்த்துக்கொண்டு இருக்கிறார் அத்தகைய ஆன்மீக ரோஜா மலர்களின் தோட்டம் இப்பொழுது இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே பாப்தாதா மூலமாக உருவாகிறது பாப்தாதா ஒவ்வொரு ஆன்மீக ரோஜா மலரின் ஆன்மீக நறுமணத்தையும் ஆன்மீகத்தால் மலர்ந்துள்ள மலர்களின் வனப்பையும் பார்த்துக்கொண்டு இருக்கிறார் அனைவரும் மனமுள்ள மலர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் ஒருவருடைய நறுமணம் சதா காலத்திற்கும் ஒருவருடைய நறுமணம் சிறிது காலத்திற்கும் இருக்கிறது சில ரோஜா மலர்கள் எப்பொழுதும் மலர்ந்த நிலையில் உள்ளன மற்ற சில மலர்கள் சில நேரம் மலர்ந்திருக்கின்றன சில நேரம் சிறிது வெயில் அல்லது பருவநிலையின் காரணத்தால் வாடி செய்கின்றன ஆனால் அனைவரும் ஆன்மீக தோட்டக்காரருடைய தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலர்களாகவே இருக்கின்றனர் சில ஆன்மீக ரோஜாக்களிடம் ஞானத்தின் நறுமணம் சிறப்பாக உள்ளது சிலரிடம் நினைவின் நறுமணம் சிறப்பாக உள்ளது இன்னும் சிலரிடம் தாரணையின் நறுமணம் சிலரிடம் சேவையின் நறுமணம் விசேஷமாக உள்ளது சிலர் அனைத்து நறுமணங்களும் நிறைந்தவர்களாக உள்ளனர் ஆக தோட்டத்தில் முதன் முதலில் யார் மீது பார்வை செல்லும் யாரை தூரத்திலிருந்தே நறுமணம் கவர்ந்து இழுக்குமோ அவர் மீது அனைவரின் பார்வையும் முதலில் செல்லும் எனவே ஆன்மீக தோட்டக்காரர் எப்பொழுதும் அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்களை பார்க்கிறார் ஆனால் வரிசைப்படியாக இருக்கிறீர்கள் அனைவர் மீதும் அன்பு உள்ளது ஏனென்றால் ஒவ்வொரு ரோஜா மலருக்குள்ளும் தோட்டக்காரர் மீது மிகுந்த அன்பு உள்ளது எஜமானர் மீது மலர்களுக்கு அன்பு உள்ளது மேலும் எஜமானருக்கு மலர்கள் மீது அன்பு உள்ளது என்றாலும் யார் எப்பொழுதும் அனைத்து நறுமணங்களாலும் நிரம்பி நிரம்பியிருக்கிறாரோ மற்றும் எப்பொழுதும் மலர்ந்திருக்கிறாரோ ஒருபொழுதும் வாடி போவது இல்லையோ அவரே சோகேஸில் எப்பொழுதும் வைக்கக்கூடிய ஆன்மீக ரோஜாவாக இருக்கிறார் தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா அன்பு மற்றும் சக்தியின் சிறப்பான பாலனை மூலம் அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்களோடு சந்திப்பை கொண்டாடுகிறார் அமிர்த வேலை சிறப்பாக பிரபு பாலனையின் வேளையாகும் அமிர்த வேலை விசேஷ பரமாத்ம சந்திப்பின் வேளையாகும் ஆன்மீக உரையாடல் செய்யும் வேளையாகும் அமிர்த வேலை கள்ளம் கபடமற்ற களஞ்சியத்தின் வரதானங்களுடைய பொக்கிஷங்களிலிருந்து சகஜமாக வரதானங்களை பெறும் வேலையாகும் மனம் விரும்பிய பலனை பெறுவது என்ற பாடல் இந்த சமய அமிர்த வேலை நேரத்தின் பாடலாகும் கடின உழைப்பு இல்லாமல் திறந்த பொக்கிஷங்களை பெறும் வேலையாகும் அத்தகைய இனிய சமயத்தை அனுபவத்தால் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா இந்த சிரேஷ்ட சுகத்தை உயர்ந்த பிராப்திகளை அனுபவசாலிகளே அறிவார்கள் பாப்தாதா ஆன்மீக ரோஜா மலர்களை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார் ஆஹா என்னுடைய ஆன்மீக ரோஜா மலர்களே என சொல்கிறார் நீங்கள் ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடும்பொழுது பாப்தாதாவும் அதே பாடலை பாடுகிறார் புரிந்ததா அதிகமான முரளிகளை கேட்டுவிட்டீர்கள் கேட்டு கேட்டு நிறைந்து விட்டீர்கள் மகாதானியாகி பகிர்ந்தளிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் இந்த ஊக்கம் மிக நன்றாக உள்ளது இன்று யுகே அதாவது ஓகேவாக இருப்பவர்கள் அவர்களை சந்திக்கும் முறையாகும் இரட்டை வெளிநாட்டினரின் ஒரு வார்த்தையை கேட்டு பாப்தாதா எப்பொழுதும் கொண்டே இருக்கிறார் என்ன வார்த்தை தேங்க்யூ தேங்க்யூ என்று சொல்லிக்கொண்டே தந்தையையும் நினைத்துக் கொண்டே இருக்கின்றனர் ஏனென்றால் அனைவரையும் விட முதலில் பாபாவிற்குதான் மனதார நன்றி சொல்கின்றனர் ஆக யாருக்காவது நன்றி சொல்லும் பொழுது முதலில் பாபாதான் நினைவிற்கு வருவார் அல்லவா பிராமண வாழ்க்கையில் முதல் நன்றி தானாகவே பாபாவிற்காக வெளிப்படுகிறது அமரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் அநேக தடவை நன்றி சொல்கிறீர்கள் இதுவும் தந்தையை நினைவு செய்வதற்கான ஒரு விதியாக இருக்கிறது யூ கே காரர்கள் அனைத்து விதவிதமான எல்லைக்கு உட்பட்ட சக்திகள் உள்ளவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு நிமித்தமாக ஆகியிருக்கிறீர்கள் அல்லவா அநேக விதமான ஞானத்தின் சக்திகள் உள்ளன பலவித சக்தியுடையவர்கள் பலவித வர்க்கத்தினர் பலவித தர்மத்தினர் பலவித மொழி பேசுபவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே பிராமண வர்க்கத்தில் கொண்டு வர வேண்டும் பிராமண தர்மத்தில் பிராமண மொழியில் அனைவரும் வரவேண்டும் பிராமணர்களின் மொழியும் தனிப்பட்டது இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை புதியவர்கள் புரிந்து கொள்ளவும் இயலாது ஆக பிராமணர்களின் மொழியும் பிராமணர்களின் அகராதியும் தனிப்பட்டது ஆக யூகே காரர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதில் மும்முரமாக இருக்கிறீர்கள் அல்லவா எண்ணிக்கையும் நன்றாக உள்ளது மற்றும் அன்பும் நன்றாக உள்ளது ஒவ்வொரு இடத்திற்கும் அதனதன் தன்மை உள்ளது ஆனால் இன்று யூகேவை பற்றி கொண்டு இருக்கிறோம் யக்ஞே யக்ய சகயோகி என்ற இந்த சிறப்பு நன்கு காணப்படுகிறது ஒவ்வொரு அடியிலும் முதலில் யக்யம் அதாவது மதுவனத்தின் பங்கை எடுத்து வைப்பதில் நல்ல நம்பரில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் நேரடி மதுபனின் நினைவு என்பது ஒரு சிறந்த லிப்டாக ஆகிவிடுகிறது ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அடியிலும் மதுபன் என்றால் தந்தையின் நினைவு உள்ளது தந்தையின் படிப்பு உள்ளது அல்லது பாபாவின் பிரம்மா பூஜன் உள்ளது அல்லது பாபாவுடன் சந்திப்பு உள்ளது மதுபன் தானாகவே பாபாவை நினைவுபடுத்துகிறது எங்கே இருந்தாலும் மதுவனத்தின் நினைவு வருவது என்றால் விசேஷ அன்பு லிப்ட் ஆகி விடுகிறது ஏறுகின்ற முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுகின்றனர் ஒரு வினாடியில் ஸ்விட்ச் ஆன் உடனேயே சென்று சேர்ந்து விடுகிறீர்கள் பாப்தாதாவிற்கு வேறு எந்த வைரமோ முத்தோ தேவையில்லை தந்தைக்கு அன்பான சிறிய பொருள் கூட வைரமாக ரத்தினமாக இருக்கிறது எனவே குசேலரின் குறைந்த அளவு அவல் பாடப்பட்டு உள்ளது அதாவது அன்பான சிறிய ஊசியில் கூட மதுவனத்தின் நினைவு வருகிறது என்பது இதன் பொருளாக இருக்கிறது ஆக அதுவும் மிக பெரிய விலை மதிக்க முடியாத ரத்தினமாக இருக்கிறது ஏனென்றால் அன்பின் விலையாக உள்ளது மதிப்பு அன்பிற்குதான் பொருளுக்கு இல்லை அப்படியே யாராவது எவ்வளவுதான் கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் அவருடையது சேமிப்பாகாது அன்பினால் சிறிதளவு கொடுத்தாலும் அது பல கோடி மடங்கு சேமிப்பாகி விடுகிறது ஆகவே பாபாவிற்கு அன்பு பிடித்திருக்கிறது ஆக யூகே காரர்களின் சிறப்பு யக்ய சகயோகியாக இருப்பது ஆரம்பத்தில் இருந்தே உள்ளது இது யோகமாகவும் உள்ளது ஒத்துழைப்பு சகஜ யோகமாக உள்ளது ஒத்துழைப்பின் எண்ணம் எழும்பொழுது தந்தையின் நினைவு தானே இருக்கிறது ஆக ஒத்துழைப்பவராக சகஜ யோகியாக தானாகவே ஆகிவிடுகிறார் தந்தையுடன் நினைவு ஏற்படுகிறது மதுபன் என்றால் பாப் தாதாவுடன் ஏற்படுகிறது ஆகவே ஒத்துழைப்பவர்களும் சகஜ யோக பாடத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிடுகிறார்கள் மனதார செய்யப்படும் ஒத்துழைப்பு தந்தைக்கு பிடித்திருக்கிறது அதனால் இங்கே நினைவு சின்னமாக தில்வாலா ஆலயம் உருவாகியுள்ளது ஆகவே தில்வாலா பாபாவிற்கு இதயபூர்வமான சகயோகம் பிரியமானதாக உள்ளது சிறிய மனம் உள்ளவர்கள் சிறிய வியாபாரம் செய்து மகிழ்ச்சி பெரிய உள்ளவர்கள் எல்லையற்ற வியாபாரம் செய்கின்றனர் அஸ்திவாரம் பெரிய மனமாக இருந்தால் வளர்ச்சியும் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது எப்படி பல இடங்களில் மரத்தை பார்த்திருப்பீர்கள் அதில் மரத்தின் கிளைகளும் அடிமரமாக மாறிவிடுகின்றன ஆக யூகேயின் அஸ்திவாரத்திலிருந்து அடிமரம் வெளிப்பட்டது கிளைகளும் வெளிப்பட்டன இப்பொழுது இந்த கிளைகளும் அடிமரமாகிவிட்டன அந்த அடிமரத்திலிருந்தும் கிளைகள் உருவாகிக் கொண்டு இருக்கின்றன ஆஸ்திரேலியா வெளிப்பட்டது அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா வெளிப்பட்டன அனைத்தும் அடிமரமாகிவிட்டன மேலும் ஒவ்வொரு அடிமரத்திலிருந்தும் கிளைகள் நல்லபடியாக விருத்தியடைந்து கொண்டு இருக்கின்றன ஏனென்றால் அஸ்திவாரம் அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் நீரினால் வலிமையாக உள்ளது அதனால் வளர்ச்சியும் நன்றாக உள்ளது பழங்களும் நன்றாக உள்ளன நல்லது வரதானம் தேக உணர்வை தியாகம் செய்து கோபமற்றவர் ஆகும் பணி உள்ளவர் ஆகுக விளக்கம் இந்த குழந்தைகள் தேக உணர்வை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபொழுதும் கோபம் வராது ஏனென்றால் கோபம் வருவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று ஒருவர் பொய்யான விஷயத்தை சொல்வது இரண்டாவது யாராவது நிந்தனை செய்யும் பொழுது இந்த இரண்டு விஷயங்களே கோபத்தை உருவாக்குகின்றன அத்தகைய சூழ்நிலையில் பணிவுள்ளவர் ஆகுக என்ற வரதானத்தின் மூலம் அபகாரிக்கும் உபகாரம் செய்யுங்கள் நிந்தனை செய்பவரை தழுவிக் கொள்ளுங்கள் குறை சொல்பவர்களை உண்மையான நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அற்புதம் என்று சொல்வார்கள் எப்பொழுது அத்தகைய மாற்றத்தை செய்து காட்டுவீர்களோ அப்பொழுது உலகின் முன்னால் புகழ் பெற்றவர் ஆவீர்கள் ஸ்லோகன் மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்கு மாயையின் அடிமைத்தனத்தை விடுத்து சுதந்திரமாகுங்கள் ஓம் சாந்தி